முகமது ஷமி, ஜடேஜா மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் காயம் காரணமா இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகின நிலையில ஷமி மற்றும் ஜடேஜா டெஸ்ட் தொடரிலிருந்தே விலகி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் கே எல் ராகுல் மட்டும் மூணாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, கோலியோட ரிட்டர்ன் தொடர்பா எந்த அப்டேட்டும் இல்லாததுனால கலக்கத்துல இருக்காங்க இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள். ஜூன் மாதம் தொடங்க இருக்கிற T20 உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்க இருக்கு. இதுக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியாச்சு. பிப்ரவரி 7 வரை T20 உலகக்கோப்பைக்கான டிக்கெட் விற்பனை நடைபெறும்னு அறிவிச்சிருக்கு ICC. தோனியுடனான தனது நினைவுகளை பகிர்ந்திருக்கிறாரு CSK அணியின் வீரர் மகேஷ் தீக்ஷனா. சமீபத்துல நேர்காணல் ஒன்னுல கலந்துகிட்ட தீக்ஷனா, IPL தொடர்ல கப்ப ஜெயிச்ச அப்புறமா வீரர்களுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. நான் இலங்கைக்கு செல்ல வேண்டியது இருந்ததுனால தோனிய சந்திச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்போ தோனி என்னைய கட்டி அணைச்சு, அடுத்த முறை உனக்கு பவுலிங் கிடையாது, பேட்டிங்கு ஃபீல்டிங்கு மட்டும் தான் சொன்னதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த IPL தொடர்ல தீக்ஷனா ஒரு கை பாத்துருவார்னு சொல்லி வர்றாங்க ரசிகர்கள். SA20 தொடர் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. முதல் 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நிலையில டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ், பேர்ல் ராயல்ஸ் ஆகிய அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிட்டாங்க. மீத இருக்கிற ஒரு இடத்துக்கு கடுமையான போட்டி நிலவி வருது. MI கேப்டவுன், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் தலா 9 லீக் ஆட்டங்கள்ல விளையாடி 13 புள்ளிகளோட இருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கும் இன்னும் 1 லீக் ஆட்டம் மீதம் இருக்கிற நிலையில அந்த ஆட்டத்துல தோற்கிற அணி தொடரை விட்டு வெளியேறிடும். ரெண்டு அணிகளுமே வெற்றி பெறுற பட்சத்துல ரன் ரேட் அடிப்படையில பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பு முடிவு செய்யப்படுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.